வணக்கம். உள்ளம் தொட்ட கதைகள் சேனல் இன்றைக்கு பதிவில் நம்ம எல்லாருக்குமே கங்கை, யமுனை, காவிரி, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி அந்த மாதிரி புண்ணிய தீர்த்தங்கள்லாம் நீராடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நம்மள பல பேருக்கு இருக்கும். இந்த கதையை கேளுங்களேன். கோரக்கும்பர் அப்படின்னு ஒரு பெரிய மகான், அந்த மகானுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு தடவை நிறைய பக்தர்கள், கோரக்கும்பரினுடைய அன்பர்கள் நிறைய பேர் சேர்ந்து கங்கை, யமுனை, சரஸ்வதி அதெல்லாம் சங்கமமாகக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் போய் புனித நீராடிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கிளம்புறாங்க. கிளம்பும் போது அவங்க எல்லாரும் சேர்ந்து கோரக்கும்பர்கிட்ட போய் நீங்களும் எங்கள் கூட வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்றாங்க. கோரக்கும்பர் சொல்கிறாரு, இல்லைப்பா, என்னெல்லாம் வர முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னவர், எனக்காக ஒரு காரியம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. என்ன செய்யணும் சொல்லுங்கள், செய்கிறோம் அப்படின்னு பக்தர்கள் சொல்கிறாங்க. இப்போ கோரக்கும்பர் ஒரு பாகற்காயை எடுத்து கொடுக்குறார். நீங்கள் போகிற வழியில் எந்த புண்ணிய தீர்த்தங்கள்லாம் நீராடுறீங்களோ அதிலெல்லாம் இந்த பாகற்காயையும் நினச்சி எடுத்து எனக்கு கொண்டுட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். விசித்திரமாக இருக்குது. இருந்தாலும் அந்த பக்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கோரக்கும்பர் மகான் கொடுத்த பாகற்காயை ரொம்ப பயபக்தியோடு வாங்கிக்கிறாங்க. அவங்க போகிற வழியில், திரிவேணி சங்கமம் போகிற வழியில் இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய நதிகள், கோவில், குளங்கள் எல்லாத்துலேயுமே நீராடுறாங்க. நீராடும்போது எல்லா புண்ணிய தீர்த்தங்கள்லையும் பாகற்காயை அப்படியே நினச்சி தொடச்சி பக்குவப்படுத்தி பத்திரமாக கொண்டு கொண்டுட்டு போகிறாங்க. ஒவ்வொரு தீர்த்தங்கள்லையுமே அந்த பாகற்காயை நினச்சி எடுக்கிறாங்க. ஒவ்வொரு வழியாக அவங்களுடைய புனித யாத்திரை முடிவடைஞ்சிருச்சு. முடிவடைஞ்சதுக்கப்புறம் வந்து கோரக்கும்பரை சந்திக்கிறாங்க. சந்திச்சு ரொம்ப பயபக்தியோடு பத்திரப்படுத்தி வச்சிருந்த அந்த பாகற்காயை எடுத்து கோரக்கும்பர்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ கோரக்கும்பர் சொல்கிறாரு, பாருங்களேன், இப்போ இந்த பாகற்காய் சூப்பராக இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாகற்காயை துண்டு துண்டாக செஞ்சு எல்லா பக்தர்களுக்கும் ஆளுக்கு ஒரு துண்டு கொடுக்குறார். எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக வாயில் போடுறாங்க. பயங்கர கசப்பு, அந்த பாகற்காயினுடைய குணம் மாறவே இல்லை. வேக வேகமாக எல்லா பக்தர்களும் துப்புறாங்க. கோரக்கும்பர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, என்ன பாகற்காய் இனிப்பாக இருந்ததா அப்படிங்கிறார். ஐயோ, பயங்கர கசப்பு, அதனுடைய குணம் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி பக்தர்கள் சொல்கிறாங்க. கோரக்கும்பர் சொல்கிறாரு, பார்த்தீங்களா, மனிதருடைய இயல்பும் இதுதான். எவ்வளவு புண்ணிய நதிகளில் நீராடினாலும், புண்ணிய கோவில்களுக்கு யாத்திரைகள் போனாலும், மனசினுடைய அழுக்கு மாறாத வரைக்கும் நம்மளுடைய அந்த குணம் மாறப்போவது கிடையாது. மனசில் இருக்க அழுக்கை முதல்ல மாற்றிக்கப்பா. நீ மனசில் அழுக்க வச்சுட்டு எவ்வளோ புண்ணிய நதிகளில் குளித்தாலும் அந்த நதிகள் தான் அழுக்காகுமே தவிர நம்மளுடைய குணங்கள் மாறப்போகுதில்லை. நம்மளுடைய வழிபாட்டினுடைய லட்சணம் இது தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக அவர்களுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அவங்களும் அதை உணர்ந்துக்கிறாங்க. பார்த்தீங்களா, இதைத்தான் கங்கை ஆடில் என், காவிரி ஆடில் என், மனிதா நீ மாறுக அப்படின்னு சொல்லி அப்பரடிகள் சொல்லியிருக்கிறார். எல்லா கோவில் குளங்களையும் தேடி தேடி போகிறத விட நம்மளுடைய மனதை தூய்மையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், புனிதமாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம மனசுக்கு கடவுளே வருவார் அப்படிங்கிறத தானே கோரக்கும்பர் உணர்த்தியிருக்கிறாரு. மற்றொரு இனிய கதையின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி.